தி லெஜண்ட் படத்தோட மோஷன் போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதை பார்த்த ரசிகர்கள் நிறைய பேர் வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவர் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கிறது நிறைய பேருக்கு ஒரு என்ஜாய்மெண்டாவே இருக்கு. என்ன காரணம்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி விளம்பர படங்கள்ல இவர் நடிச்சிருந்தாரு, அதை பார்த்து நிறைய பேர் ட்ரால் பண்ணாலுமே கூட இப்போ இந்த மோஷன் போஸ்டரை பார்க்கும்போது இவர் அப்படியே ஒரு ஹீரோ மெட்டீரியலுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதே மாதிரி கிராபிக்ஸ் எல்லாம் சமயம் பண்ணிருக்காங்கப்பா, இருந்தாலும் வேற லெவல்ல இருக்காரு, படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இப்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் நிறைய பேர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய முக்கியமான வந்து நட்சத்திரங்கள் எல்லாம் நடிக்கிறாங்க. அப்படி அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர் வந்து மியூசிக் பண்றதுனால நிறைய ஹாரிஸ் அவரோட ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு ஒரு பெரிய கம்பேக்கா இந்த படம் இருக்க போகுது, சமையா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேற லெவல்ல வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மோஷன் போஸ்டர் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜ் இவரோட இயக்கத்துல வர இருக்கக்கூடிய மாமன்னன் இந்த திரைப்படத்துல யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வெளியே வந்திருக்குங்க. இதை பார்த்த ரசிகர்கள் நிறைய பேர் வேற லெவல்ல சந்தோஷத்துல இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்துல வடிவேலு அவர்கள் வந்து வரப்போறாரு அப்படின்ற காரணங்களுக்காகவே நிறைய பேர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் அவங்க தான் வந்து தயாரிக்கிறாங்க. இந்த படத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் வந்து ஹீரோவா நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கீர்த்தி சுரேஷ் அவங்களும் இந்த படத்துல நடிக்கிறாங்க. அது மட்டும் ஃபகத் பாசில் இவரும் வந்து இந்த படத்துல நடிக்கிறாரு. அதோட சேர்த்து ஏஆர் ரஹ்மான் அவரோட இசையில இந்த திரைப்படம் வெளிவர இருக்கிறதுனால எப்பவுமே மாரி செல்வராஜ் அவரோட படங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு டிஃபரெண்டான ஒரு கேட்டகரியில இருக்கும். கர்ணன் படம் கூட பாக்குறப்ப ஒரு டிஃபரெண்டான ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இருக்கக்கூடிய கேஸ்டிங்கா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு டிஃபரெண்டா ஒரு ஜாலியா இருக்க கேரக்டர்ஸ். சோ இவரோட ஸ்டோரிக்குள்ள இவர் எப்படி இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரப்போறாரு அப்படின்றது மக்களுக்கு மத்தியில ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாவே வந்து கிரியேட் ஆயிருக்குங்க. அது மட்டும் இல்லாம வடிவேல் அவர்களும் இந்த போஸ்டரை ஷேர் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருக்காருங்க. என்னன்னா, மாமன்னன் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கூட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ண போறேன். அதோட சேர்த்து அன்பு இயக்குனர் மாரி செல்வராஜ் இவங்க எல்லாரும் கூட சேர்ந்து என்னோட பயணம் வந்து தொடங்க போகுது, இது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே நன்றிகளையும் சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இதை பார்த்ததுமே ரசிகர்கள் நிறைய பேர் நீ வா தலைவா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம வடிவேல் அவர்களோட ரசிகர்கள் எல்லாருமே இப்பவே ரெடி ஆயிட்டாங்க. சோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம நியூஸ் அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேன்.